நானே பெரிய ஃபோட்டோண்டி என்கிட்டேவா. நானும் ஒன்றும் எடுத்தலப்பா. என்னது எடுக்கலையா? அப்போ இது என்னது, ஒழுங்காக குடுக்கியா இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டுருவா? போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேராதப்பா, கொடுத்துருதம்ப்பா. அது இனிமே எங்கேயாவது கலாங்கத கண்டேன் கொன்னே விடுவேன். ஆளப்போது போலாம். உங்க இடத்தை குத்தகைக்கு வாங்கிக்க அப்புறம் வயல்ல வாழை போட்டேன். நல்ல 70,000 ரூபாய் லாபம் கிடைச்சதுடா. பொறுக்கி ராஸ்கல், என் முஞ்சில சாணியம் அடிச்சிருப்பற, நாளைக்கு உன் முஞ்சில கறிய புசுறண்டா. என்ன போனை எடுக்க மாட்டேக்கிறான்? ஒருவேளை வண்டியில போய்கிட்டு இருந்தாலும் எடுக்கலையோ? ரவி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு நான் உங்களை சந்திச்சு உங்க முகத்துல அன்னைக்கு மாதிரி ஏமாத்திட மாட்டீங்களா? நாளைக்கு நிச்சயமா சந்திச்சலாம்ல. நாளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுதே. நம்ம நாளைக்கு எங்க சந்திக்கலாம்? நம்ம அம்மன் கோயில்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நான் உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? மெரூன் கலர் டிரெஸ்ல வருவேன். மவனே, இப்பதான் வர்றியா? வா வா, உன் பொறுக்கி தங்கிட்டு நான் ஒரு முடிவு கட்டுதேன். என்ன இவன் பேசாம கண்டுக்கிடாமே போய்கிட்டு இருக்கான்? என்ன இந்த பொண்ணு மிருகங்களும் இருக்கு, இதைத்தான் அடிக்கடி பார்த்துருக்கேன். மஞ்சு இல்லையே, எதுக்கும் கேட்டுருவோமா? உங்க பேர் மஞ்சுவா? இல்ல, நீங்க யாரு? என் பேர் ரவி. நான் மஞ்சுன்னு ஒரு பொண்ணை தேடி வந்தேன், ஒருவேளை நீங்களும் நினைச்சேன். இத்தனை நாள் இவனை தான் கரங்கடிச்சுக்கிட்டுமா? அப்ப அவன் டேய் ரவி, டேய் விஜய், என்ன அந்த பக்கம்? ஒண்ணு இல்லடா, அந்த மஞ்சுன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணு சொன்னல. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானா? ச்சே, இப்ப கூட நம்மளை ஏமாத்திட்டாங்களே. ஒரு நிமிஷம்டா. ஹலோ டேய் ரவி, இதான் ஆளா? என்ஜாய் பண்ணு. ஹலோ, நீங்க தானே மஞ்சு? உண்மையா சொல்லு, நீங்க தானே மஞ்சு? இப்போவும் சொல்லுதே, நான் மஞ்சு இல்லை. போடா. அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் மஞ்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பேர் மஞ்சுவும் இல்லை, நான் உன்னைய காதலிக்கவும் இல்லை. மஞ்சு, புலி சூசியம் பார்க்கும் போது நம்புகிறேன், நீங்கள் தான் மஞ்சு. கோயிலுக்கு கிஃப்ட் கொண்டு வரும்போது நம்புகிறேன், நீங்கள் தான் மஞ்சு. ஆனால் இப்போ நம்புகிறேன், இந்த செல்ஃபோன் சவுண்ட் வச்சு நம்புகிறேன், நீங்கள் தான் மஞ்சு, நீங்கள் தான் மஞ்சு, நீங்கள் தான் மஞ்சு. டேய், என் டென்ஷனை கலப்பாத, போயிடு. மஞ்சு, நீங்கள் தானே சொன்னீங்க?
நான் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் நேரில் பார்த்தனே மாட்டுறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. யமா யாத்தே மஞ்சு ஆத்தாடி பயங்கரமான ஆளா இருக்கடாய். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், பொதுமக்களின் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தாசில்தார் அலுவலகத்துக்கு தெரியப்படுத்தவும், உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும். தொடர்புக்கு பொன்னி தாசில்தார் 97 88 15 82 61. மேடம் நீங்கள் எங்கேயா இருக்கீங்க? நான் ஆஃபீஸில் போய் தேடுறேன். சொல்லுங்க தேவி. மேடம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்ச நாளாகவே டல்லாக இருக்கிறீங்களே, என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை தேவி. மேடம் நான் உங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறீங்க, அந்த உரிமையோடு கேட்குறேன், சொல்லுங்கள் மேடம். இல்லை தேவி, கொஞ்ச நாளாகவே என் செல்லுக்கு ராங் மெசேஜ் வருது, ஒரே நம்பர்லேருந்து பல முறை அசிங்கமாக மெசேஜ் வருது. மேடம் அதான் சொன்னேன், உங்கள் நம்பரை ஓப்பனாக பேப்பரில் பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம். இப்போ ஒன்றும் இல்லை மேடம், அந்த நம்பரை கொடுங்க, போலீஸ் மூலமாக ஆக்ஷன் எடுத்துடலாம். வேண்டாம் தேவி, என்னால் ஒருத்தர் வாழ்க்கை கெட்டு போக வேண்டாம். இந்த மேட்டரை இப்படியே விட்டுருங்க தேவி, வெளியில் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். என்ன மேடம் நீங்கள் இதை இப்படியே விட சொல்கிறீங்களே? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே மன்னிக்கிற குணமும் மற்றவங்கள மதிக்கிற குணமும் தான். சரி தேவி, நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்க. மேடம் நயினாகரம் விவசாயிகள் கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க, அதை இன்றைக்கி தான் பரிசீலனை பண்ணணும். அப்படியா, அதை எடுத்துகிட்டு வாங்க, உடனே நம்ம கிளம்பு. சரி மேடம். டிரைவர் அண்ணே வண்டி எடுங்க. Entirely you are different from others. எல்லாரும் ஆஃபீஸ் காரில் போய் சொந்த வேலையை பார்ப்பாங்க, ஆனால் நீங்கள் சொந்த காரில் போய் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறீங்களே, ரியலி யூ ஆர் கிரேட் மேடம். தேங்க்யூ. அப்புறம் மேடம் விவசாயிகளோட பிரச்சனைனா உடனே முடிவெடுக்கிறீங்களே, என்ன காரணம் மேடம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என் மனம் வாடியதென்று அன்னைக்கு வள்ளலார் சொன்னார். விவசாயிகளோட மனம் வாடிச்சுன்னா என்னால் தாங்க முடியாது தேவி. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தாசில்தாராக இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமே விவசாயம் தான். மேடம் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தேவி, நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவ தான். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங், சிட் டவுன். ஸ்கூல் லீவை எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு உங்கள் பேரையும் வருங்காலத்தில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கத சொல்லணும். இப்போ என் பேர் வளர்மதி, நான் ஒரு டீச்சர். என் பேர் மகேஷ். நான் உட்கார்ப்பா. என் பேர் குமார். எங்கள் அப்பா தென்னமரத்தில் தேங்காய் பிடிக்கும், நானும் பறிப்பேன். உட்கார்ப்பா. என் பேர் ராமு, நான் வந்து கார் ஓட்டப்பா. உட்கார். என் பேர் மகேஸ்வரி, நான் படித்து முடித்து எங்கள் பாட்டி என்ன கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் சொல்கிறாங்க. என் பேர் சுமதி, நான் டாக்டராக போகிறேன். என் பேர் பொன்னி, நான் படித்து ஐஏஎஸ் முடித்து ஒரு கலெக்டர் ஆகி இந்த ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றுவேன். அம்மா, அம்மா. என்னம்மா பொன்னி, அதுக்குள்ள வந்துட்ட? பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டதா? இல்லம்மா, அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்ல, அதுக்கு தான் வந்தேன். சரிம்மா, முதல்ல நீ சாப்பிடு. இல்லம்மா, நான் ஸ்கூல்லே சாப்பிட்டு வந்துட்டேன். சரிம்மா, செத்த நேரம் உட்காரு, அம்மா எடுத்துட்டு வரேனே. சரிம்மா.
பொன்னி இந்தாமா. நான் வரேம்மா. பாட்டி, அஞ்சு வருஷமா மெட்ராஸ் இருந்தோம்னு சொன்னிய, என்ன பண்ணிட்டு இருந்த பாட்டி? சினிமா நடிச்சுட்டு இருந்தப்பா. சினிமாவில் நடிச்சியா? என்ன படத்தில் நடிச்ச பாட்டி? டைட்டானிக் படம் பார்த்தியா? எங்க பாட்டி, நான் படம் பார்த்தே பல வருஷம் ஆச்சு. ரொம்ப வசதியா போச்சு. டைட்டானிக் படத்தில் ஹீரோ நடிச்ச யாருன்னு பார்த்த? நான் தான். அப்படியா பாட்டி? பின்ன ஏன் அங்கே வந்த? என்னப்பா பண்ணுது, திருட்டு சிடினால சினிமாவே அழிஞ்சிக்கிட்டு வருது. அதுதான் ஊரை பார்த்து வந்துட்டார் ராசா. இருமா வரேன். வா பாட்டி, கஞ்சி குடிக்கலாம். போராசா, நான் தூக்கிச்சிட்டு எடுத்துட்டு வரேன். பொன்னி, இனிமேல் கிளம்புமா? ஒருவேளை இந்த பாட்டிக்கு நம்ம ஊர் தாம்மா, மெட்ராஸில் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்ததான். டைட்டானிக் படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கான். பாட்டி, டைட்டானிக் படத்தில் நடிச்சிங்களா? அது இங்கிலீஷ் படமாச்சே, அதில் எப்படி நடிச்சிங்க? அடே, உன் பொண்ணு உன்னை விட விவரமாக இருக்காடா. என்ன பாட்டி சொல்லுத? ஆமாடா, உங்கள்கிட்ட ஹீரோயின் பொய் தான்டா சொன்னேன். உன் பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாளே. பாட்டி, அவள் கரெக்டராக போகிறாளாங்க. கரெக்டரா? நம்ம கஞ்சிக்கே அவ்வளோ கஷ்டப்படுதமே. கலெக்டரானா இவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமாப்பா? கண்டிப்பா நீ கலெக்டர் ஆயிரும்மா. இப்போ நீ ஆக்கி காட்டுதான். யாராவது நீ போமா? சரிப்பா, நான் வரேன். வரேன் பாட்டி. வேட்டு வாமா மாராசி. என்னையா அதுக்குள்ளே வந்துட்டியே, வேலைக்கு போகலையா? மழை பெஞ்சதுனால பயக்கடலாம் ஒரே தண்ணி காடாக கிடக்குமா, அதான் எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஐயோ, வீட்டில் எந்த பொருளும் இல்லையா? இந்த நேரம் பார்க்கவா எப்படி? காலையில் முழுதுக்குள்ள கூலி 50 ரூபா இருக்கு. இந்தாமா 50 ரூபா தான் இருக்கா? கலெக்டர் உண்டியில் போடுறதுக்கே 100 ரூபா தேவைப்படுதே. சரியா, என்கிட்ட 50 ரூபா இருக்கு, அதையும் சேர்த்து உண்டியில் போட்டுருதேன். ஆனா நம்ம பொண்ணு சாப்பாட்டுக்கு. சரிம்மா, நான் எங்கேயா வேலை இருக்கான்னு பார்த்து வரேன். பொன்னி, வாமா சாப்பிடலாம். இந்தாமா, 3 ரூபாய்க்கு 30 ரூபா கிடைச்சது. சாப்பாடு வேண்டி வந்திருக்கேன், பிள்ளையை குடுமா. வாமா பொன்னி, சாப்பிடலாம். இந்தாமா சாப்பிடு. அம்மா, எனக்காக அப்பாவும் நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க, நான் மட்டும் சாப்பிடுவாமா? ஐயா, கலெக்டர் உண்டியில் செம்பி என்னோட 1 வருஷம் ஆகுது. இனியும் இங்கே வைக்கிறது பாதுகாப்பு இல்லை, பேசாமல் பேங்கில் போட்டுருவோம். முன்ன பின்ன பேங்க்கே போனது கிடையாதுமா.
அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன்ல, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, என் கூட வாங்க. பின்ன என்னையா, நம்ம பொண்ணை கூட்டுப்போங்க. இங்கே இல்லை, எவ்வளோனே தெரியலையம்மா. 36,000 ரூபாய் இருக்கும்ப்பா. எப்படிமா சொல்ற? அப்பா அந்த உண்டியல்ல டெய்லியும் 100 ரூபா போடுறீங்க. மாசத்துக்கு 3,000 ரூபாய் ஆச்சு, அப்ப வருஷத்துக்கு 36,000 ரூபாய் தானே. அண்ணே, டிரைவர் அண்ணே, அங்கே யாரோ ஒரு லேடி நிற்காங்க பாருங்க. இந்த ரூட்டில் பஸ் வராதுன்னு அவங்களுக்கு தெரியாது போல, அவங்கள ஏற்றிக்கோங்க அண்ணே. ஏம்மா எங்கே போனோம்? என்ன அந்த ரூட்டில் பஸ்ஸெல்லாம் வராது, ஏறுங்க. சரி, பேர் அட்ரஸ் ஆகுது வாங்கினியா? ஐயோ, அதை தானே மறந்துட்டேன். உன் பேர் என்னம்மா? பொன்னி. உன் அட்ரஸ் தர முடியுமாம்மா? அதெல்லாம் எதுக்குமா, இப்போ தான் அவங்க செல் நம்பரை கொடுத்துட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ, ஏன் தான் கேட்டம்மா. சே,